ஒரு பிஸ்னஸ்மேன்னா அவங்களுக்கு 100 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க 1000 பேரை அறிமுகப்படுத்துவாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே திரு அசோகன் அறிமுகப்படுத்தின திரு ஏசி திருலோகச்சந்திர மாதிரி ஆவாங்களா? அவங்க அறிமுகத்தில் தான் எவ்வளவு அழுத்தம், எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு திருப்பம். சினிமாவில் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றவங்க ரொம்ப கம்மி. சினிமா வந்து என்னுடைய பிஸ்னஸ் அப்படின்னா 9 to 6 அல்லது 9 செட்டில் போகிறோமா, ஷூட்டிங் முடிஞ்சு அதோட சரி. அதுக்கப்புறம் நான் யார் வீட்டுக்கும் ஜாஸ்தி போக மாட்டேன், எங்கள் வீட்டுக்கு யாரையும் இன்வைட் பண்ண மாட்டேன். ஆனால் இதில் 2 பேரும் எக்ஸம்ஷன் உண்டு. ஒன்று அசோகன், இன்னொன்று எஸ்வி சுப்பையா. அவங்க என் கூட வந்து லஞ்சுக்கு வீட்டில் சாப்பிட வருவாங்க, கொள்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அசோகன் என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருந்தார். அசோகனை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன், அறிமுகத்துக்கு ஒரு அசோகன்னு. யாரையாவது ஒரு நாள் கூப்பிட்டு வருவார். இவர் திருச்சி தியாகராஜன் கூப்பிட்டு வருவார், ஒரு நாள் இன்னொரு ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வருவார். ஈவன் பாலச்சந்தர் முதல்ல நான் மீட் பண்ணது அசோகன் தான். என்கிட்ட கூப்பிட்டு வந்து பாலச்சந்தர் சாரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்படி ஒரு இது பண்ண போகும்போது ஒரு நாள் அசோகன் வந்து என்கிட்ட ஒருத்தர் இருக்காருண்ணே, திருலோகச்சந்திரன் ஒருத்தர் இருக்காருண்ணே, கதை ரொம்ப நல்லா வச்சுருக்காரு, நீ கேளுங்கண்ணேன்னாரு. சரின்னு கூட்டிகிட்டு வாங்கண்ணே வந்தார். திருலோகச்சந்திரன் வந்தார். நான் அப்படி நிமிந்து பார்த்தேன். ஏன்னா நானும் 6 அடி, அவர் என்னை விட ஒரு 3 இன்ச்சு உயரம் ஜாஸ்தி, 6'3" அவர். இப்படி நிமிந்து பார்த்தேன். அப்போ அவர் கதை சொல்ல ஆரம்பித்தார். நான் ஒரு பென்சில் எடுத்தேன், நான் இப்படி மெதுவாக சீவினேன், சீவிட்டு வச்சேன். இன்னொரு பென்சில் எடுத்தேன், சீவினேன் வச்சேன். இப்படியே ஒரு 3-4 பென்சில் சீவிட்டேன். பை தட் டைம் எடுத்துட்டார் டக்குன்னு திருலோகச்சந்திரன். சார், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், உங்களுக்கு கதை போர் அடிக்குதுன்னா கதை போர் அடிக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் பாட்டுக்கு பென்சில் சீவுறீங்க வைக்கிறீங்க, பென்சில் சீவுறீங்க வைக்கிறீங்க. அப்போனா நான் சொல்கிற கதை உங்களுக்கு பிடிக்கலன்னு. இல்லை சார், நான் கதையை கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு உங்கள் மூஞ்சை பார்க்கல தவிர பென்சில் சீவுறேன்னு தவிர கதை தான் கேட்டுருக்கேன். நான் சொல்லட்டுமா, நீங்கள் சொன்னதெல்லாம் திருப்பி சொல்லட்டுமாண்ணே? அப்படின்னா ஓகே சார். நான் அதுக்குள்ளே அசோகம், ஏண்ணே நீங்கள் என்னென்ன இந்த கதை வந்து குதிரையெல்லாம் வரணுமேண்ணே, நீங்கள் அதெல்லாம் சொல்லவே இல்லையாண்ணா? அவர் பார்த்தால் பஸ்திர சொல்லிட்டு இருந்தாருக்கு. அவர் வீரத்திருமன் கதை சொல்கிறது கேட்குறதா நினச்சிக்கிட்டு அந்த அது வரலும் கதையை கேட்டிருக்கேன். நீங்கள் அந்த இன்சிடெண்ட்லாம் இல்லையா? அண்ணே அது அசோகன் அந்த கதை இல்லை, இது நான் சொல்கிறது வந்து அவள் தந்த வாழ்வுன்ற கதை இது, அந்த கதை இது வீரத்திருமன் கதை இல்லை இது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த கதை கேட்டால் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நான். பார்த்தால் பேசுகிற கதை நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததால் நிலவு வந்ததா, கொடிய சைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய சைந்ததா. ஃபாதர்கிட்ட கொண்டு போய் இந்த கதையை கொடுத்து, இந்த பாருங்க வச்சு ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கு, நான் கேட்டேன் அப்படின்னு ஃபாதர் வச்சுருந்தார். அப்போ வந்து பீம்சிங்கும் பஸ்வராஜனும் எங்கள் கூட பார்ட்னராக ஒரு கன்னடக்காரர், அவரும் வந்து கதையை பற்றி பேசணுன்னே, இங்கே ஒரு கதை புஸ்தகம் இருக்குது, நீங்கள் இதை படித்து பாருங்கள், அந்த கதை பிடிச்சினா இதை எடுக்கலாம், அது மல்டி ஸ்டார் காஸ்ட்டுக்கு நல்ல கதை அப்படின்னு சொல்லி பீம்சிங்கிட்ட கொடுத்தோன்னா அந்த கதையெல்லாம் படித்து பார்த்துட்டு பீம்சிங்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் அந்த கதையை பஸ்வராஜுக்கு சொல்லி, பஸ்வராஜ் அவர் வந்து கேஷுவலாக என்கிட்ட வந்து அவள் 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 அவள்னார். என்ன சார் அதுன்னு ஒரு கதை ஒன்று கொடுத்தாருண்ணே. ஏன் சார் அவள் தந்த வாழ்வான்னு? அதுதான் அதான்னாரு. சார் அந்த கதை உங்களுக்கு எப்படி சார் கொடுக்கலாம்? அது நான் எடுக்கணும்னு நினச்சிட்டு வச்சுருக்கேன், அது ஃபாதர் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரான்னு ஃபாதர்கிட்ட போய் நான் சத்தம் போட்டேன். என்ன பிடிச்சி நம்ம எடுக்கிறதுக்காக கொடுத்தா நீங்கள் போய்ட்டு பார்ட்னர்ஷிப் ப்ரொடக்ஷன் கொடுக்குறீங்கண்ணா? அப்படின்னா ஒரு கண்டிஷன், நம்ம லோகோவில் தான் அந்த படம் வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த படத்தை இது பண்ணார். பீம்சிங்கிட்ட என்ன டெக்னிக்னால் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுவார். அந்த படத்தில் இருக்க சீன் தான் சொல்லுவார். ஆனால் அவங்களுக்கு சொல்ல போகும்போது மற்ற சீன்களை குறைச்சிட்டு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ். இப்போ ஜெமினி கணேசன் கதை சொல்ல போகிறார் அப்படின்னா அன்றைக்கி உடனே திருமலை, நாளைக்கு ஜெமினி கணேசன் கதை சொல்லணும் அப்படின்னா அதுக்கேற்றப்பல அந்த கதையை ஒன்லைன் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஜெமினி கணேசனுக்கு அந்த கதையை ஃபுல்லாக சொல்லி முடிப்பாங்க. அடுத்த நாள் எம்ஆர் ராதா கதை சொல்கிறாங்கன்னா அவருக்கு கதை சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. சிவாஜி பாய் வரார் நாளைக்கு, அவர் எல்லாரையும் பாய் பாய் தான் சொல்லுவாங்க, சிவாஜி பாய், விட்டல் பாய்னு. நாளைக்கு சிவாஜி பாய் வரார் கதை கேட்க போகிறார் அப்படின்னா அதுக்கேற்றப்பல கதை. இப்படி அந்த கதையை சொல்கிறதையும், ஆனால் அந்த சீன்களும் இருக்கும். அதே சமயத்தில் மற்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத மாதிரி கதை சொல்ல போகும்போது அவங்கவுங்களுக்கு திருப்தி ஆகிடுவாங்க. ரொம்ப ஒரு மல்டி ஸ்டார் காஸ்ட்டை வச்சு அதிகமான தமிழ் படம் எடுத்தவர், சக்ஸஸ்ஃபுல்லாகவும் எடுத்தவர் பீம்சிங்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த மாதிரி ஒரு டேலண்டட் மேன் அவர். அதே மாதிரி ரைட்டர்ஸ் வச்சுருப்பார், நிறைய ரைட்டர்ஸ் வச்சுருப்பார், கூட இருப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் அந்த ஒரே சீனை கொடுத்து 3 பேர்கிட்ட எழுத சொல்லுவார், 4 பேர்கிட்ட எழுத சொல்லுவார். அதில் எல்லாத்தையும் சேர்த்து கூட வந்து மகாலிங்கம்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இதை படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து இதிலேருந்து வார்த்தை எடுத்துக்கோ, இதிலேருந்து இந்த வார்த்தை எடுத்துக்கோ, இந்த சீன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி அந்த கதையை கோஆர்டினேட் பண்ணி பண்ணுவார். எல்லாம் வெறும் வேஷம். நண்பர்களுக்கும் விரோதிகளுக்கும் வித்தியாசமே தெரியாமல் போச்சு. பாம்புக்கு தலையையும் மீனுக்கு வாரையும் காட்டுற விலாங்கு மனிதர்களும் உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இறக்கப்படுறவனை ஏமாளியா நினைக்கிறாங்க. இப்படி எல்லாம் நினைச்சுதானே குழம்பிக்கிட்டு இருக்கு. போதும், உன்னை பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்கு, உன்னை பார்க்க எனக்கு பரிதாபமா இருக்கு. அனாவசியமான கற்பனை, அர்த்தம் இல்லாத துடிப்பு. மேலும் நேற்று ராத்திரி நீ என் வீட்டுல பார்த்தது இந்திரா. ஏன் முழிக்கிற? உன் மனைவி இந்திராவேதான். அந்த பையன் உனக்கு இந்திராவுக்கு பிறந்த உன்னுடைய மகன். என்ன இது, என்னால நம்பவே முடியலையே. நீ அவங்களை எங்க சந்திச்ச? டெல்லி அகதிகள் முகாமில் நான் அவளை பார்க்க போனப்ப பாவம் அவங்க அப்பா இறந்து கிடந்தார். உடனே அவ என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு, அண்ணா நல்ல சமயத்துல வந்திருக்கீங்க, என்ன என் கணவன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது உங்க பொறுப்புன்னு கதறி அழுதாப்பா கூட்டிட்டாங்க. பீம்சிங்னால் என்னாச்சு, என்கிட்ட ஒரு படம் இருக்கு, நீங்க வந்து பாக்குறீங்களான்னாரு. சரின்னு எங்க ஸ்டுடியோல தியேட்டர்ல படம் போட்டோம். சந்திரபாபு வச்சு அப்துல்லான்னு ஒரு படம் அவர் பண்ணிட்டு இருந்தார். அந்த படத்தை போட்டு காட்டினார். மூல கதை வந்து சந்திரபாபு ஐடியா. அது இந்து பையனை ஒரு முஸ்லீம் வளர்த்தி அவர் கிறிஸ்டின்களை கல்யாணம் பண்ணிக்கிறான்றது கதையை வச்சுக்கிட்டு அப்துல்லான்னு படத்துக்கு பேர் வச்சு கதையை எடுத்துனார். ஒரு 4500 எடுத்துருப்பார். அது போட்டு காட்டினோன்னு நான் சொன்னேன், இது என்ன பண்ணுறீங்க, இல்லை இது ஃபர்தராக என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் ஒன்று ஃபாதர் போய் சொன்னேன், இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன்னா அவர் ஃபாதர் கூட்டிகிட்டு வாடினார். கூப்பிட்டு வந்தோன்னு இந்த கதையை சொன்னார். ஃபாதர்கிட்ட சொன்னோன்னே ஃபாதர் கதை பிடிச்சிருந்தது. சரி நம்மளே பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுவோம் அந்த படத்தைன்னு சொல்லிட்டு 4,50,000 ரூபா அப்படின்னு மீன் ஃபஸ்ட் காப்பி நெகட்டிவ் அப்படின்னு பேசி ஒரு எக்ரிமெண்ட்டு. அதுக்கு மேலே வர்றது ஆளுக்கு 50-50 எடுத்துக்கிறது, நான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஃபாதர் சொல்லி அந்த எக்ரிமெண்ட்டெல்லாம் போட்டாச்சு. நீங்கள் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபைனல் ஸ்கிரிப்டை சொல்லுங்கண்ணா. அப்புறம் சிவாஜியினுடைய தம்பி சண்முகத்து கல்யாணம் நடந்த அபட்ஸ்வரியில். அப்போ என்னை பீம்சிங் கூப்பிட்டு, இங்கே வாங்க, தனியாக வாங்க சரவணன்னார். போனேன். இந்த கதையை ட்ரீட் பண்ணால் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அதுக்கு வந்து சந்திரபாபு கரெக்ட் இருக்காது, அந்த கேரக்டருக்கு சிவாஜி தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். சார் சந்திரபாபு தான் அந்த ஐடியாவே கொடுத்தாருன்றீங்க. அப்புறம் இல்லை நான் சந்திரபாபுகிட்ட சொல்லிட்டேன், கன்வின்ஸ் பண்ணிட்டேன். ஈ ஆல்சோ அக்செப்டட், இந்த ரோலை சிவாஜி தான் பண்ணணுன்றதை ஒத்துக்கிட்டாரு. அதனால் பட்ஜெட் இது பத்தாது, கூட பட்ஜெட் வேணும் அப்படின்னா. சரி நம்ம அதுக்கு என்ன சார், நான் ஃபாதர்கிட்ட பேசுகிறேன். ஃபாதர்கிட்ட போய் சொன்னோன்னா சரி வர சொல்லு பீம்சிங்கண்ணா. அப்போ வந்து மறுபடியும் அந்த ஸ்கிரிப்டெல்லாம் சொல்லி இன்னும் நேரம் போடணும்னா சார் 10,00,000 ரூபா மினிமம் கேரண்டி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு டிசைட் பண்ணி 4,50,000க்கு மேலே 10,00,000 ரூபான்னு போட்டு படத்தை எடுக்க ஆரம்பித்தான். முக்கால்வாசி படம் முடிய போகும்போது திடீர்னு கண்ணாம்பா மதர் ரோல் பண்ணிருந்தாங்க. அவன் தவறி போனால் என்னடா பண்ணுறதுன்னா அப்புறம் எம்பி ராஜம்மா போட்டு மறுபடியும் ரீடேக் பண்ணாங்க. அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகணும், அதையும் கொடுத்து ஃபாதர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை எடுத்தேன். படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து சித்ரா தேட்டரில் தான் போடணும் அப்படின்னு, ஃபாதருக்கு வந்து சாந்தி தேட்டரில் அந்த படத்தை போடணும். சிவாஜி ஃபேமிலி சைடில் சண்முகமும் சரி அவங்க ஆஃபீஸில் இருக்கவங்கலாம், சார் நீங்கள் இவ்வளோ பெரிய தேட்டரில் போட்டேன், அண்டா மாதிரி ஒரு தேட்டர் சார், அதில் போட்டால் அந்த படம் 10 வாரம் கூட ஓடாது சார். சித்ரா தேட்டரில் போட்டிங்கன்னா அது 100 நாள் ஓடும் சார் அப்படின்னு. ஃபாதர் உங்களுக்கு இந்த தேட்டரோட பொட்டன்ஷியாலிட்டி தெரியல, இந்த தேட்டர்லேயே அது 100 days போகும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி அந்த படத்தை, அதுலேயும் கிருஷ்ணா தேட்டர் அண்டு மேகலா எல்லாமே பெரிய தேட்டர், அந்த 3 தேட்டர்லேயும் பெரிய தேட்டர்லேயும் படம் போட்டு 3 தேட்டர்லேயும் அந்த படம் சில்வர் ஜூப்ளி போச்சு. அது வரலும் வந்த கலெக்ஷன் வந்த எல்லா படத்தையும் பிரேக் பண்ணி ஹவுஸ்ஃபுல்லாக போன படம் பாவமணிப்பு. எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம். கல்லாக படுத்திருந்து கழிந்தவர் யாரும் இல்லை. கைகால்கள் ஓய்ந்த பின்னே துடிப்பதில் லாபம் இல்லை. வந்ததை வரவில் வைப்போம், செய்வதை செலவில் வைப்போம். இன்று போல் என்றும் இங்கே ஒன்றாய் கூடுவோம். படத்துக்கு விளம்பரம் பண்ண போகும்போது பாட்டு வந்து ரெடியாகும். ரெடியான உடனே ஒரு ப்ரூஃப் மாதிரி ஒன்று வரும், வெள்ளை லேபிள் போட்டு கல்கட்டாவிலேருந்து வரும். வந்த உடனே நான் என்ன பண்ணுவேன், அதை வந்து ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பிடுவேன். ஸ்ரீலங்காவில் வந்து ரேடியோ ஸ்டேஷனில் மயில் வாகனன்னு அவர் அனௌன்ஸர், எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் எப்போ வந்தாலும் என்னோட ஸ்பெண்ட் பண்ணுவாரிங்க. அவர் எல்ஆர் நாராயணன் வழியாக எனக்கு அவரை பழக்கம். ஸோ அவருக்கு அனுப்பின உடனே அவர் உடனே இப்போது புதிதாக ஒரு பாடல் வந்து இருக்கிறது அப்படின்னு நான் அனௌன்ஸ் பண்ணி அதை உடனே ப்ளே பண்ணுவார். இப்படி போட்டு அந்த பாட்டெல்லாம் பாப்புலர் ஆகிடுச்சு. படம் வந்து அக்டோபர் 26 ரிலீஸ் ஆக வேண்டிய தீபாவளி, அதுக்கு பதிலாக அது மார்ச்சுக்கு போயிடுச்சு படம். ஸோ அவர் வந்து பீம்சிங் வந்து, சார் இந்த பாட்டெல்லாம் பழைய பாட்டாகிடும் போல் இருக்குது சார், அது நிறுத்தி வச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு ஃபாதர் என்னை கூப்பிட்டு விட்டார். என்னப்பா இது மாதிரி சொல்கிறாரு, என்ன பண்ணலான்னு ஃபாதர் என்னென்னு மைண்டில் என்ன டிசைட் பண்ணாலும் நம்ம வாயால் அதை வர வைப்பார். அதுதான் அவருடைய கெட்டிக்காரத்தனம். என்ன பண்ண உடனே சொன்னேன், இல்லை பிச்சு பாட்டு பாப்புலர் ஆகிறது நமக்கு அட்வான்டேஜ் தான். கோகினூரெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாட்டு வந்தனால தான் அந்த படம் ஓப்பனிங்லேயே நல்லா இருந்தது. அதனால் அதை நிறுத்தக்கூடாது, நிறுத்தினா தான் பழைய பாட்டாகிடும், அதை கண்டினியூ பண்ணணும்னு. சரி, மார்ச் 16 படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அது வரையிலும் அந்த பாட்டு போய்கிட்டே இருந்தது. போய் போய் பாப்புலர் ஆனது. படம் ரிலீஸ் ஆன உடனே அந்த பாட்டு ஓப்பனிங்லேயே பெரிய 8 பாட்டும் பிரமாதமாக பண்ணோடனே ஃபாதரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் எல்லாம் உட்காந்து பேசிடும்போது இந்த படத்துக்கு பாட்டு போட்டி ஒன்று வைப்போமான்னு வச்சு ஃபஸ்ட்டு டைம் பாட்டு போட்டி வைக்கலான்னு 10,000 ரூபா, 10,000 ரூபான்றது அந்த காலத்து பெரிய அமௌண்ட்டு, 10,000 ரூபா போட்டு பாட்டு போட்டி அனௌன்ஸ் பண்ணி இதெல்லாம் ஃபார்ம் எல்லாம் போட்டுருந்தோம். அவன் லெட்ஜரில் போட்டு எழுத ஆரம்பிச்சிட்டானுங்க. வந்து இங்கே உட்காந்து கிளாஸ் ரூம் மாதிரி போட்டு போர்டில் எழுதி வச்சு அதுக்கு கரெக்ஷன் பண்ணி அதுக்கு ஒரு 8 ஜட்ஜஸ் போட்டு ஆர்டர் பண்ண வச்சு பெரிய அந்த படத்துக்கு ஒரு பெரிய கிக் கொடுத்ததுன்னு சொன்னால் அது பெரிய விஷயம். பாவமன்னிப்பு வந்து அந்த காலகட்டத்தில் ரெக்கார்டு கலெக்ஷன் அப்படின்னா அந்த பாவமன்னிப்பு தான் பெஞ்ச் மார்க் மாதிரி இருந்தது. திருலோகச்சந்திரர் வந்து வீரத்திருமன் கதையை சொன்னார். ஸோ ஃபாதர்கிட்ட போய் சொன்ன உடனே ஃபாதருக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் அவர் எழுதினதை பார்க்கும்போது அவர் ஒரு நல்ல டைரக்டராக வர முடியும் அப்படின்னு, அதுதான் முதல் படம் அவருக்கு டைரக்டராக வர முடியும்னு சொல்லிட்டு வீரத்திருமன் படத்தை எடுக்கிறதா டிசைட் பண்ண இது பண்ணோம். ஸோ ஆனந்தனுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, ஏன் சார் எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்தீங்க, எனக்கு ஒரு அட்வான்ஸே கொடுக்கலையே சார்னாரு. ஸோ அது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஆக்சுவலாக மத்தியானம் நான் சரின்னு அவர் சொன்ன உடனே அட்வான்ஸ் ஏதோ ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கையில் கொடுத்தேன். கொடுத்தா என்ன, நான் எந்த நேரம் கொடுத்தேன்னா அது ராவுகாலத்தில் கொடுத்தேன். ஆனால் ராவுகாலம் கொடுத்தனால அது ஒன்றும் கெட்டுப்போல. 13 படம் எங்களுக்கு அவர் இப்போ டைரக்ட் பண்ணார். நானும் ஒரு பெண் மாதிரி படம், அன்பேவா மாதிரி படங்கள், ராமு மாதிரி படங்கள்லாம் பண்ணார் எங்களுக்கு அப்படின்னு சொன்னால் மிகையாது. ஸோ அதாவது பார்க்கக்கூடாது, பார்த்துட்டா அதை கீப்பப் பண்ணணும் அப்படின்றது அதில் தான் நினச்சிக்கிட்டேன். அது மாதிரி அட்வான்ஸ் ராங் டைம் ரைட் டைம்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம நினைக்கிச்சா தான் அது தப்பாக இருக்கும், இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு ப்ரொசீட் பண்ணால் தப்பே இருக்காது அப்படின்றதுக்கு ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் வீரத்தில். திருலோகச்சந்திரட்ட என்னென்னா அவர் ஒரு ரேஷியஸ் ரீடர். எப்போ பார்த்தாலும் கையில் புஸ்தகம் கையில் இல்லாமல் இருக்க மாட்டார். ஒரு டாய்லெட் போகிறனா கூட ஒரு புக்கு வேணும் அவருக்கு, இல்லைன்னா ஒரு பழைய நியூஸ் பேப்பராவது எடுத்து வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பார். அந்த மாதிரி ஒரு படிக்கக்கூடியவர். எனக்கு என்ன ஒரு கெட்ட பழக்கம்னா படிக்கிற ஹேபிட்டே கிடையாது, நான் படிக்கவே மாட்டேன் எதையுமே. சும்மா வந்தால் பேப்பர், நியூஸ் பேப்பர் வந்தால் கூட ஹெட்லைன் அப்படியே பார்த்துட்டு வச்சுட்டு போயிடுவேன். ஸோ அப்படினால எங்கள் காம்பினேஷன் ஒரு அருமையான காம்பினேஷன். அவர் படித்த உடனே ஃபோனில் சொல்ல, இன்றைக்கி ஒன்று படித்த சரவணன் கேளுங்கன்னுவார். இல்லைன்னா நேரில் வரும்போது உலக விஷயங்களை எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தவர், எனக்கு ஒரு குரு மாதிரி. எங்கள் ஃபாதருக்கு அப்புறம், எங்கள் பெரிய அண்ணன் முருகனுக்கு அப்புறம் நான் அதிகமாக கற்றுக்கிட்டது அவர் திருலோகச்சந்திரட்டன்னு சொன்னது மிகையாகாது. அதே மாதிரி எம்ஜிஆர்கிட்டருந்து நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருந்தேன். அதில் திருலோகச்சந்திரட்டருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன்றதோட ஒரு நல்ல குட் ஃப்ரெண்டு. நாங்கள் எங்கே போனாலும் அவுடோர் லொக்கேஷன் போனால் நான் தனி ரூம், அவர் தனி ரூம் இருக்குல்ல, நாங்கள் 2 பேரும் இப்போ ஒரே ரூமில் தான் இருப்போம். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு நல்ல என் லைஃப்பில் ஒரு அருமையான ஃப்ரெண்டு எனக்கு கிடைச்சா. இன்ஃபேக்ட் என் கல்யாணத்துக்கு எனக்கு மாப்பிள்ளத்தோடனா 1960 என் கல்யாணம் நடந்தது. அப்போ ஏசி திருலோகச்சந்திரன், ஜெமினி கணேசன் எனக்கு மாப்பிள்ளத்தோடர்களாக வந்தாங்க. எனக்கும் சரவணத்துக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை கிருஷ்ணனுக்கும் குசேலனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லிக்குவேன். அவங்க 2 பேரும் அவ்வளோ நண்பர்கள். ஆனால் கிருஷ்ணன் தான், குசேலன் தான். ஆனால் அவர் என் லைஃப்பில் செய்த திருப்பம், ஒரு பெரிய திருப்பம் அவரை சந்தித்தது. அதுக்கப்புறம் எவ்வளோ திருப்பங்களுக்கு அவர் கை கொடுத்து ஏன்னா சொல்ல கடமைப்பட்டவன். இந்த கடத்திருக்கணம்மா பற்றி சொல்லும்போது நான் ஒரு மேட்டரை சொல்ல விட்டுட்டேன். நாங்கள் மாத்திரம் சினிமாவுக்கு படம் எடுத்தோன்றதோட அந்த படத்தை தான் எஸ்பி முத்துராமன் எடிட்டிங்கில் இருந்து முதல்ல பிரகாஷ் ராவ்ட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக வந்து, அப்புறம் பீம்சிங்கிட்ட வந்து வீரத்திருமனில் வந்து திருலோகச்சந்திரட்ட நான் சொன்னேன், முத்துராமன் இது இந்த படத்தை நீங்கள் அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவரும் எடுத்துட்டார். ஸோ முத்துராமனும் திருலோகச்சந்திரன் அதிகமான படங்களில் அவர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. இன்றைக்கும் நீங்கள் முத்துராமனுடைய படங்களுடைய சாயலையும் திருலோகச்சந்திரனுடைய படத்தினுடைய சாயலையும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அவருக்கும். 2 பேரும் ஒரு அருமையான டீமாக இருந்தாங்க. ஒரு குரு சிஷ்யன்னா அப்படி ஒரு அருமையானது. இன்றைக்கும் அவர் வந்து எங்கேயாவது திருலோகச்சந்திரன் பார்த்தாருன்னா அவர் காலை தொட்டு கும்பிடுவார். அந்த மாதிரி ஒரு குரு பக்தியோடு இருக்கிறது இந்த காலத்தில் எத்தனை பேர்கிட்ட பார்க்க முடியும்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி முத்துராமனை பற்றி பேசினோன்னா திருலோகச்சந்திரனுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான டீம் அவங்க டீம். நிலவென்னும் பொட்டும் வைத்து பால் போல சிரிக்கும் பெண்ணே. எடுத்து போகலைன்னொன்னே எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. அப்போ ஃபாதர் என்ன சொன்னார், இல்லைப்பா இந்த படத்தை நம்ம ஹிந்தியில் எடுத்து பார்ப்போம்ப்பா. நான் சொன்னேன் இல்லை பிச்சு அது என்னமோ நமக்கு சரியாக வரல, இந்த காஸ்ட்யூம் பிக்சர் சரியாக வரல, இதில் போய் முட்டிக்க வேண்டாம், வேறு ஏதாவது படம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க சரி கல்கட்டாவில் ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த படத்தை போய் பாருங்கள், நல்ல மருமகள் அப்படின்னு படத்துக்கு பேர், வங்கக்கோடாவோ என்னமோ அதுக்கு பேர், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அந்த படத்தை போய் கல்கட்டாவில் பார்க்க சொன்னால் நான் திருலோச்சந்திரன் கல்கட்டாவுக்கு இங்கேருந்து போனோம்.